வணக்கம். நமது டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது பச்சையப்பன். கார் பழுதுபார்க்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மிரட்டுவதாக யூடியூப் பதிவாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த உட்பட 4 பேர் கைது. திருச்சி கே.கே. நகர் பகுதியில் கார் உதிரி பாகம் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் கடை நடத்தி வருபவர் வினோத். இவர் சமூக வலைதளங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை குறித்து அவதூறு பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வினோத் இது குறித்து சைபர் கிரைம் பிரிவில் புகார் தெரிவித்துள்ளார். புகார் குறித்து அறிந்த வினோத் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாட்டை யூடியூப் நடத்தி வரும் துரைமுருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வினோத் மற்றும் பலர் கடைக்கு சென்று தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அங்குள்ள ஊழியர்களை மிரட்டுவதாக தெரிகிறது. இது குறித்து திருச்சி கே.கே. நகர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் புகார் கொடுத்துள்ளனர். துரைமுருகன் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்காததால் கடை ஊழியர் திடீரென்று என் கடையின் முன்பு கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து கே.கே. நகர் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து சாட்டை யூடியூப் நடத்தி வரும் துரைமுருகன் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் வினோத், மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பாளர் சந்தோஷ் என்கின்ற மதியழகன், மாநில கொள்கை பரப்பாளர் சரவணன் ஆகியோர் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் மற்றவர்களையும் காவல்துறையினர் தேடி வருவதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.